செய்யப்போறோம். அதுக்கு வெந்தயம் ரெண்டு ஸ்பூனு, ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை வறுத்து சிம்மில் வச்சு வறுத்து நம்ம அரைச்சி எடுத்து. இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே போடணும், கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி, வரமிளகா, தக்காளி, புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம், வானல் வச்சு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா கறி போச்சுன்னா கசப்பாக இருக்கும் வெந்தய குழம்பு, அதனால் சிம்மில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூனு வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரொம்ப கறி விட்டுறாதீங்க, கசப்பாயிடும். லைட்டாக ப்ரௌன் ஷேட் வரும்போது எடுத்துடலாம். வெந்தய குழம்பு உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியும் கூட. ஹீட் உடம்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடலாம், ஹீட்டு குறையும், உடம்புக்கு நல்லானது, சத்தானது கூட. அதனால் வாரத்தில் ஒரு நாள் வெந்தய குழம்பு வச்சு சாப்பிடுங்க, நல்லது உடம்புக்கு. வெந்தயம் வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். வாசனை அடிச்சிடும், கசப்பாக இருக்கும் குழம்பு. அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்து வெந்தய புளி ரெடி ஆயிடுச்சு. காய்ச்சி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை, ஸ்டேஜில் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். முழுக்கெல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி போடாதீங்க. இது கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலராக ஆகும். நம்ம என்னென்ன போட்டுக்கோன்னா, நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு, கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம்.
ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் வறுத்து அரைச்சதை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நான் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை யூஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ இறக்குற ஸ்டேஜில் வந்து பச்சை நல்லெண்ணெய் இருக்குது பாருங்களா, அது மேலாக அப்படியே ஊற்றுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஒரு நாள் வச்சு சாப்பிட்றத விட ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். புளி ஊற்றிருக்கோம் நம்ம, அதனால் கெட்டு போகாது. வெந்தயத்தோட ஸ்மெல்லு புளி அதெல்லாம் சேர்த்து சூப்பராக இருக்கும். ரெண்டு நாள் குழம்புலாம் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இறக்கி வச்சுருக்கோம் வெந்தய குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.